value system. Point number three போலாம். Memory tips three. என்ன தெரியுமா? Positive living. இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற வேர்ட பயன்படுத்திருக்கிறோம். பாசிட்டிவ் திங்கிங், ஓகே சார். எனக்கு யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க, பாசிட்டிவ் திங்கிங் குட்டா பேடா? சார் இட்ஸ் வெரி குட் சார். வெரி குட், வெரி வெரி குட், வெரி வெரி குட். ஓகே ரைட். நீங்க எல்லாருமே பாசிட்டிவா, நானே இந்த மந்த் இந்த இதுல சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, பாசிட்டிவ் திங்கிங். ஆனா அதை எல்லாருமே அச்சீவ் பண்ணிட்டீங்களா? ஓரளவுக்கு சார். எஸ் சார். நான் இந்த டிஎன்பிஎஸ்சியில இல்ல யூபிஎஸ்சியில இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கம்ப்ளீட் பண்ணிரணும்னு நினைக்கிறீங்க, அது பாசிட்டிவ் திங்கிங். முடிச்சிட்டீங்களா? ஒண்ணும் வேண்டாம். ஒரு பெக்கர் கூட நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன், அது பாசிட்டிவ் திங்கிங் தானே? ஆனா ஆயிட்டானா? சரி. ஒரு நோ சார். ஒரு மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாரு, நானு பில் கேட்ஸ் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா பிளைட்ல சுத்திட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு, அது பாசிட்டிவ் திங்கிங் தான். ரொம்ப நம்பலீங்க சார். அவங்களுக்குள்ள ஆசிலேஷன் தாங்க சார் இருக்கு, முடியுமா முடியாதாங்கிறது. அதைத்தான் நான் கேக்குறேன். அப்ப பாசிட்டிவ் திங்கிங் அலோன் வோன்ட் ஒர்க். Positive thinking with effort probably increase your result. அது என்னது? பாசிட்டிவ் லிவிங், அதுவா வாழ்றது. அவ்வளவுதான். நினைச்சா மட்டும் பத்தாது. As you think, so you become. புரிஞ்சிச்சுங்களா? எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். Okay, right. இந்த பாசிட்டிவ் லிவிங்க்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீடியோல பாப்பீங்களா. இவங்க யாருன்னா, நான் இந்த செஷன் இன்னைக்கு இல்ல, 2 மாசம் வரைக்குமே இவங்கள அடிக்கடி நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். அதனால அவங்கள ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அவ்வளவு ஆப்டான பர்சன் ஃபார் பாசிட்டிவ் லிவிங் அப்படி வச்சுக்கோ. யார் அவங்க? இந்த பொண்ணு பேரு வில்மா. 1940 அமெரிக்காவில் ருடல்ஃப் அப்படின்ற, அவங்க அப்பா பேர் ருடல்ஃப், அவருக்கு 2வது வயசோட 5th daughter. அந்த குழந்தை ப்ரீமெச்சூர்ட் பேபி, குறைப்பிரசவமாக பிறந்துச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்கப்பா. நல்லாயிடுச்சு, நல்ல பெருமூச்சு விட்டாங்க பேரண்ட்ஸ். ஆனா அந்த சந்தோஷம் ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு 2 இயர்ஸா இருக்கிறப்ப ரொம்ப ஹை ஃபீவர், நிமோனியா அட்டாக் ஆயிடுச்சு. அந்த ஃபீவர் வந்துட்டு போகும்போது ஒரு இலவசமா இன்னொன்று கொடுத்துட்டு போச்சு, போலியோ. ரைட், டாக்டர்ஸ் டிக்ளேர்ட், என்ன தெரியுமா சர்டிஃபை பண்றாங்க, your daughter is the polio victim. She never put her foot on the yours. அதாவது உங்க பெண்ணால, உங்க குழந்தையால இனிமேல் காலை தரையில பதிச்சு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. வீல் சேர் தான், இல்ல அந்த லாங் ஷூ தான், ஸ்க்ரச்சஸ் தான், இதுதான் இனிமேல் அவரோட டூல். இப்படிதான் இவ வாழ்ந்தாகணும். நீங்க இவ நடக்கணும் முடியும்னு நினைச்ச சான்ஸே கிடையாது, பிகாஸ் ஷி இஸ் போலியோ விக்டிம். டாக்டர் சர்டிஃபைடு டிக்ளேர் கொடுத்துட்டாங்கப்பா. ஓகே, உங்களுக்கே தெரியும் போலியோ வந்தவங்க, கால் ஊனமுட்டுறவங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு. அப்போ அது பெரிய ஃபேமிலியா தான், நிறைய பேர் அவங்க குழந்தைங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. வீட்டில் வந்து அவளுக்கு ஒரு கேரிங், அப்படியே காலெல்லாம் மசாஜ் பண்ணிவிடுவாங்க, ஆயில் போட்டு இது பண்ணிவிடுவாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு 6 வயசாச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 6 அவங்க அம்மா கிட்ட ஒரு கான்வர்சேஷன், ஆ இந்த வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் யாருமா அப்படின்னாங்க.
இப்ப கேட்டா நீங்க உசேன் போல்ட் இருந்தீங்க இல்ல அப்ப 1946 அந்த பொண்ணு கேட்டப்போ அவங்க அம்மா அப்ப இருந்த ஒருத்தங்கள சொன்னாங்க. அவங்கதான் ரொம்ப அதிக வேகமா ஓடுறவங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, நோ ஐ ஆம் பில்மா, ஐ ஆம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் அப்படின்னாப்பா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல, குழந்தைய கட்டி அணைச்சிட்டு கடவுள கர்ஸ் பண்றாங்க. அட கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், ஏதாவது எனக்கு கொடுக்க வேண்டியதானே. இந்த பச்சிலம் குழந்தை அது வாழ வேண்டிய வயசுல அவ காலை முடமாக்கி ஊனமாக்கி உட்கார வச்சுட்டு அவளுக்கு இவ்வளவு பெரிய கனவை கொடுத்துருக்கிறியே அப்படின்னு கடவுளை கர்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த பெண், அந்த பில்மா பெரும் உதட்டு உச்சரித்ததில்ல அந்த வார்த்தை, தன்னோட உடம்புல ஒரு ஒரு செல்லுக்கும் நாம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒவ்வொரு அணுவும் அங்க இருக்கிறது தான் எனர்ஜி, அங்க இருக்கிறது தான் உயிர், அங்க இருக்கிறது தான் மைண்டுன்னு அங்க இருந்து வந்தது தான் இந்த வார்த்தை சோல் ஹார்ட். அந்த ஆத்மாத்மான எண்ணம் நான் தான் அப்படின்னு ஆழமா அவர் நினைச்ச நினைச்ச நம்புன அந்த வார்த்தை அதுவா வாழ்றான். எப்படி இன்கேண்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லுவோம், இன்கேண்டேஷன், தட் இஸ் த மேஜிக்கல் வேர்ட், ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின், தட் இஸ் இன்கேண்டேஷன். என்ன பண்றா, டெய்லி காலையில கண்ணாடி முன்னால பார்த்த உடனே, ஐ எம் வில்மா, ஐ எம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் தி எர்த். காலையில மத்தியானம் சாயங்காலம் நைட்டு ரிப்பீட்டடா இது எதை சொல்றான், ஐ எம் வில்மா, ஐ எம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் தி எர்த். திரும்ப 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 சொல்றா, சொல்றதோட விளைவு அவளோட நைன்த் இயர்ல காலில் இருக்கிற ஷூ எல்லாம் கலட்டி வீசுறான். இனிமேல் நான் இதை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், வீல் சேர்லாம் இருக்க மாட்டேன், நான் இண்டிவிஜுவலா நடக்கிறேன் முடியும் அப்படின்றான். ஒரு ஒரு முறை கால் பதிக்கும் போதும் கீழே விழுகிறான், ஒரு ஒரு முறை விழுந்தப்பையும் எழுந்தால் அதுதான் விஷயம். நீ விழுவது அழுவதற்கல்ல எழுவதற்கே அப்படிங்கிற அந்த வரிகளுக்கு அர்த்தான பெண் அந்த வில்மா. எழுந்தா நடந்தா அதுக்கப்புறம் ஓடறா, எப்படி இருக்கும் கனிமாஜி, இதுதான் நடந்தது. அப்போ கால் ஊனமுற்ற நிலையில இருந்த பெண் அதை எப்படி அவளோட நம்பிக்கையின் மூலமாக அவளோட பாசிட்டிவ் பிலீஃப்னால அதை ஓவர் கம் பண்றா, இங்கதான் விஷயம். அதுக்கப்புறம் அவ ஸ்கூல்ல பல இதில் கலந்துக்கிறா, கேட்கிறா, அவளுக்கு பல இடத்துல நெக்லிஜென்ஸ், அதையும் மீறி போராடி அதுல எல்லாம் கலந்து அப்புறம் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் பல பல ஸ்கூல் இதுல எல்லாம் அத்லெட்ல எல்லாம் கலந்துக்கிறா. 1956 மெல்பர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ்ல கலந்துக்கிட்டா, 2 பிரான்ஸ் மெடல் வாங்க. தென் 1960 இத்தாலியில ரோம் நகர்ல நடக்குது ஒலிம்பிக் கேம்ஸ், அதுல 100, 200, 400 இந்த மூணுலயுமே அவர்தான் கோல்டு மெடல் ரெக்கார்ட் பிரேக் பண்றான். தெரியுமா, ஒரு அத்லட்ல 3 கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது ஒரு பெண் வில்மா ரூத். அது மட்டும் இல்ல, அந்த 400 மீட்டர் ரிலே ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க, 2 ஸ்டெப் வச்ச உடனே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். இவருக்கு பின்னாடி இருந்த ஜெட்டா ஹைன், அவதான் கோல்டு மெடல் வாங்கினா போன டைம், இந்த டைம் அவதான் வாங்க போறான், எல்லாம் நம்புறாங்க. இவளை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழே விழுந்தா அதுக்கப்புறம் தாவி அந்த கையில இருந்து அந்த பட்டன் கீழே ஓடுது, அதை எடுத்துக்கிட்டு அவ ஓடின வேகத்துல அதுதான் மிஷின் மாதிரி. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கனா, நமக்கு பல ஃபெயிலியர்ஸ் வருது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, அதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க. சோ அவ விழுந்தது அவளுக்கு ஒரு ஃபெயிலியர், ஆனா அதுக்கப்புறம் எழுந்தது த லெசன், அதுக்கப்புறம் ஓடுறா எல்லாத்தையும் பீட் பண்ணி இவதான் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினா. அப்போ இந்த வில்மா நமக்கு கொடுத்திருக்கிற கான்பிடன்ஸ் என்ன? நம்பர் ஒன்,
as you think so you become எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகலாம் நம்பர் 2 as you sow so you reap எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய் அடுத்து நான் நெப்போலியன் ஹில்லோட ஒரு பாயிண்ட் சொன்னேன் அவர் என்ன சொல்லியிருந்தார் திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல whatever the mind of person can conceive and believe it can achieve na so in the Vilma oda mind adha nambuchi aduva vaalndhathu Clement Stone onnu sonnaru enna theriyuma god never given idea to you without the power to achieve that abina கடவுள் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு பவர் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்பதான் அதுக்குள்ள வரும்ன்ற அப்போ இவளுக்கு அந்த ஐடியா வந்தது அதை நம்பனா அதை சாதிக்கிறார் அடுத்த விஷயம் the very fact சார் அது அந்த வேர்டிங் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் God never give an idea to you without the power to achieve that. That is kadavul, that is infinite intelligence solo. Anger irundha da indha ideas varum. Adu namakku varudunave adha sadhikkira power namakkulla irukku nu artham. Adu avan nambunadhanaala da adha success panna mudinjathu. Purinjirukla? Adha da and Clement Stone kudutha word la indha inga match pandrom. Okay. Adutathu pala peru yen sadhikkiradilla? They don't believe it adarva lachumma ennala mudiyadu because negative force ivula da vishayam very simple ellarkume adu varudhu but adha oru silar eduthitaanga sadikkiraanga nariya per sadikkiradilla kaaranam enna because of negative belief ivula da vishayam right adutathu henry ford oru quote avarodathu kuttaar enna theriyuma if you think you can If you think you cannot. Either way, you're right. என்ன தெரியுமா உங்களால முடியும் அப்படின்னு நீங்க ஒண்ணு நம்புனீங்கன்னா முடியும் உங்களால முடியாதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா முடியாது அப்ப முடிவு பண்ணிக்கோங்க முடியும்ன்றத நம்புறதா முடியாதுங்கிறத நம்புறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கன்றது இது ஹென்றி ஃபோர்டோட அப்போ டிசைட் பண்ணிக்காங்க அடுத்தது நம்பால சுவாமி விவேகானந்தர் ஒன்னு சொன்னார் To me, he is not an atheist who does not believe in God. To me, he is an atheist who does not believe in himself. அதாவது, believe in God is nothing but believe in your own self. கடவுள் நம்பிக்கைங்கிறது என்னப்பா உன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அதுதான் அப்படின்னாரு அவ்வளவுதான் வெரி சிம்பிள் Believe in God is nothing but believe in your own self. உன்னை நீ நம்பு. இவ்வளவுதான். இவ்வளவுதான்பா. சோ நான் இத்தனை பேர் சொன்னல்ல. ஜான் மில்டன் ஒன்று சொன்னார். Mind of the person. ஒருத்தரோட மைண்ட் இருக்குல்ல. அது take you from heaven to hell, hell to heaven. அப்படின்னார். ஒருத்தனை சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கோ நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கோ கொண்டு போறது எப்படின்னா அவனோட மைண்ட் இஃப் யூ சேஞ்ச் எ மைண்ட் சேஞ்ச் த மேன் யூ கேன் சேஞ்ச் த மேன் அல்டிமேட்லி யூ கேன் சேஞ்ச் த மேன் பட் யூ ஹாவ் டு சேஞ்ச் தர் மைண்ட் அப்படின்னா ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் புத்தர் சொன்னதுதான் ஆஸ் யூ திங்க் சோ யூ ரீப் ஜீசஸ் கிறிஸ்து சொன்னது ஆஸ் யூ சோ சோ யூ ரீப்ன ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம் கௌதம புத்தர் சோ இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஒரு திங்கர் ஒரு பிலாசபர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ஆர்டினரி மேன் இப்படி இவங்க இத்தனை பேரும் சொன்னது ஒரு பயட்டன் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க மைண்ட் பிலீஃப் உங்களுடைய மனசு அது ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆர் த அச்சீவர் இவ்வளவுதான் விஷயம் வெரி சிம்பிள் சோ ஹியர் இன்னிலிருந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்க அப்படியே விடுங்க இன்னிலிருந்து ட்ரை டு இன்செர்ட் பாசிட்டிவ் பிலீஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் லிவிங்
Right? So this is point number 3. Memory tips 3 over. So in the moon tips or anything. First topics for the mind, power of mind.